ஓ ஹீரோயிக் கிளாங் ஆல்சோ கிளாக் டவர் மக்களே. ஸோ ஃபைட் போயிட்டு இருக்குது அண்ட் பீம் சக்தி ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம டிஆர்ஜி டீம் இருக்குது. ஸோ டிஆர்ஜி அண்ட் என்பி பாய்சன் அண்ட் பக்கத்துலேயே வந்து ஃபோர் பாட்ஸ் ஸோ எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீராம் ஒரு நல்ல ஹிட்டு சூப்பரான ஒரு அடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் மேக்ஸில் வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் தெரில. என்னட்டு கோபுரா MP40 வேலையை பார்த்துருச்சு, ஒருத்தர் கில் எடுத்துட்டாங்க. ஸோ டிகே இ ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் காலி அண்ட் அனதர் நாக் A194 ஒரு ஹெட்டு பா பின்னாலே தான் அடிச்சுட்டு இருக்காரு. வெறித்தனமான ஒரு அடி வந்துட்டு இருக்குது. ஓ ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்காரு. ஓ செம்ம ஹிட்டு, தருமையான ஹிட்டு. ஆக்சுவலாக நல்ல ட்ரை, நல்ல ட்ரை, நல்ல ட்ரை. ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆகிட்டாரு, ஸ்டேஜ் ஸ்டன் ஆகிட்டாரு. குரூக்கு உள்ள வந்தார் அப்படின்னா குரூக் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஒரு 61 அடிச்சிருக்காரு, நாக் ஆயினான்னு தெரில. குரூக்கு பவர் கம்மியாக தான் இருக்குது. அங்கே டிஆர்ஜி டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்க டிஆர்ஜி மணி காடி அண்ட் ஹீல் பண்ணுறாரு, எல்லாருமே ஹீல் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், டிகே இ ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே ஹீல் பண்ணிட்டாங்க. அபிமன்யோ கில் எடுத்துறாங்க, கிறிஷா ஹீல் பண்ண முடியுமா? இப்போ கண்டிப்பாக ஒருத்தர் கீழே இறக்கி போகிறாரு, ஒருத்தர் கவர் தர பார்க்குறாரு. ஸோ கிறிஷா ஹீல் பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி ஒன் அலை குரூப் மட்டும்தான். ஸோ ஸ்டேஜை காப்பாற்ற வாய்ப்பு இல்லை, குரூப் அப்படியே பேக் அடிச்சாரு. ஸோ நம்ம டிஆர்ஜி டீம் கிட்ட ஃபைட்டை பார்ப்போம். ஸோ ஒருத்தர் மட்டும் டெட்டாக இருக்காரு, மணி மட்டும் டெட்டாக இருக்காரு. ஸோ ஸ்டேஜ் ஆல்சோ காலி. ஹீரோயிக் கேங்க்கும் டிகே இ ஸ்போர்ட்ஸும் நடந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிகே இ ஸ்போர்ட்ஸ் மூணு பேரோட அலைவாக இருக்காங்க. அண்ட் ஓ மை காட் அமீஸ் அமேஸ் M60Y வந்து ஒரு கில், இவர் வந்து கார்னைடேட்டில் ஒரு கில்லு, ஜியோ M60Y ஒரு கில்லு. ஸோ ஃபோர் பாட்ஸில் ரெண்டு பேர் காலி டெஃபினட்டாக. எக்கோ அண்ட் ஸ்கிரிப்ட் ரெண்டு பேர் பேக். ஓ மை காட், எக்கோக்கு கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் வந்து சினாரியோலேயே இல்லை. ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலாக வெளியில் மில்லுக்கு தாண்டி வெளியில் இருக்காப்புல. வெளியே பார்க்கலாம், டிராகன்ஸ் டீம் வந்து பீக் பக்கத்தில் வந்துட்டாங்க. அண்டு ஸோ ஒரு ஃபைட்டு எடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஓ மை காட், நேராக போயிட்டு டி கே கிரீஷ் பொஷ்னாக்கில் பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு வந்து அது என்பி தான். ஸோ வச்சாரு இதில் MA2B ஒரு ஹெட் பின் இருக்குது. அபிமன்யு ஆல்சோ நாக்கு, ரெண்டு பேரும் சடனாக நாக் பண்ணிருக்காங்க. ஒரு தேவையில்லாத ஒரு ரஷ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தினேஷ் மட்டும் சோலோ சடைவு நட நிலைமை தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ டிகே இஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு ரஷ். ஸோ ஏன்னா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு கவர் எடுக்க துணான இடம் இருக்குது, ஈஸியாக கவர் எடுத்து அசால்ட்டாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா. செம்மையான ஒரு அடி, அதில் ஹெட்ஷாட்டாக என்னென்னு தெரில. ஃப்ரம் நாய்ஸி பாய்ஸ் ஜோஷுவா டெஃபினட்டாக ஒரு இதில் MA2B அண்ட் AWM காம்பினேஷன் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு, சூப்பராக அடிச்சிருக்கிறாரு. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு சொல்ல போனால். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது, யாருமே சாவலை, யாருமே சாவவும் போகிறது இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த ஜோன் முடிகிற வரைக்கும் ஜோன் என்ன இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறனால பெரிய லெவலில் வந்து ஓப்பன் ஃபைட் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஹோல் பண்ணுவாங்க. ரொம்பவே முக்கியமான மேட்ச். பின்னாடி ஒரு குரோனோ இருக்குது, பின்னாடி ஒரு குரோனோ பார்த்துருக்குறாரு ஜோஷுவா. அவங்க டீம்மேட்ஸை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. யார் அந்த குரோனோ? டீம் பாய்சன், டீம் பாய்சன் எங்கே இறங்கின டீம் வந்து எங்கே உள்ள வந்திருக்காங்க பார்த்தீங்களா, டீம் பாய்சன். ஸோ மூணு டீம் வந்து பொச்சினாக்கில் இப்போ இருக்குது, கரண்ட் இங்கே இருக்குது பொச்சினாக்கில். இது ஹோல்ட் பண்ணுறாங்க எல்லாருமே, எல்லாருமே ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த டாப் 6 டீம்ஸ் மட்டும் தான் வந்து அடுத்த சைக்கிளில் வந்து ஓ வேற லெவல் ஹெட்டு டிபி ஸ்னைப் கிங். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி அண்ட் எத்தனை பேர் வராங்க பாருங்க, வேற லெவலில் கோவால் உடச்சிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் அவங்களுக்கு செம்ம டஃப் கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்னைப் கிங் வெரி தனம், வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஜோஷுவா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருந்து அடிக்கிறாரு, இவர் இங்கே மட்டும் ஓகே. ஸோ பேக் ஒன்ட்டார், அப்படியே பொறுப்பி பேக் ஒன்ட்டாரு. வெறித்தனமான ஒரு அடி ஃப்ரம் டிபி ஸ்னைப்பிங், பட் எந்த ஒரு கில்லி கன்ஃபார்ம் பண்ண முடியல. எல்லாருமே ஹீல் பண்ணி பேக் அடிச்சிட்டாங்க. டீம் ஷார்ஸ் வந்து இப்போ பீக்லேயே தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. பயோவா டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பயோவா டீம் வந்து பொச்சினாக், ஓ மை காட் பொச்சினாக்கில் ஃபோர்த் டீம் என்ட்ரிங் பொச்சினாக், ஃபோர்த் டீம். ஸோ கண்டிப்பாக அங்கே பாருங்கள் மேப்பு, அப்படி எடுத்து ரைட் எடுத்து ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயோவா டீம் வந்து அந்த ஒரு ஆல்ரெடி போயிட்டு இருக்க கலவரத்துக்குள்ளே வந்து இவங்க போய் சிக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ அங்கே ஒரு ஏட்ரா பேரை விழுந்துருக்குது மேலே, அது வேறு யாருமே இல்லை, நம்ம இவங்க தான். டிஆர்ஜி டீம் தான், டிஆர்ஜி டீம் தான். ஸோ ரிஸ்க்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஆர்ஜி டீம் வந்து கொஞ்சம் சேஃபாகவே ஆல்ரெடி இந்த லொக்கேஷனை பிடிச்சிட்டாங்க, ஜோன் செக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரிஸ்க்காக போனது வந்து நம்ம இவங்க என்பி பாய்சன், ஆமாம் பாய்சன் டீமுக்கும் நாய்ஸி பாய்ஸ் டீமுக்கும் தான் நான் ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணி ஆகணும். ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க டீம்ல. பயோவா டீம்ல வைப்பர் காலி, பயோவா டீம்ல வைப்பர் காலி. ஸோ லாங்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்களால எதுவும் பண்ண முடியல. இவங்க என்ன பண்றது யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் மேல இந்த பக்கம் டிஆர்ஜி டீம் இருக்கு, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பாய்சன் நாய்ஸி பாய்ஸ் இருக்கு, அவங்கள தாண்டி வந்து பாய்சன் டீம் வேற இருக்குது. ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான், மேல நேரா ஏறினா இவங்க டீம் இருக்குது, டார்ச் டீம் இருக்கிறாங்க மேலே ஏறுறப்ப. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டே இருக்காங்க, என்ன ட்ராப்லாம் விழுந்துருக்கிறதுனால மேப்பில் வந்து கண்டிப்பாக காட்டியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இங்கே பீக்கில் வெறித்தனமான ஒரு ரெண்டு ஸ்குவாடு, டிராகன்ஸ் டீம் பீக்கில் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீம் அவுட் ஆஃப்ல உள்ள வந்துருக்காங்க, டீம் அவுட் ஆஃப்ல பீக் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. ஸோ நியர்லி பீக்கில் எல்லா டீம்ஸும் வந்து சேர்ந்துட்டாங்க, பட் பொச்சினாக்கில் இருக்கிற டீம்ஸ் தான் எப்படி உள்ள வர போகிறாங்க அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ இது அணியில் வந்து சோலோ சர்வர். ஸோ ரியலி
பார்த்தீங்கன்னா சோலோ சிலைவர் எப்படி ஃபுல்டர் வர போறாங்கன்னு சொன்னால லூட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு இவரு. டி கே தினேஷ், இப்போ எந்த டீம்ஸ் எலிமினேட் ஆகல? ஓ மை காட், அதுதான் கைஸ் முக்கியமான விஷயம். எந்த டீமே எலிமினேட் ஆகல சோ ஃபார், வந்து ஒரு டீம் கூட எலிமினேட் ஆகல. ஓ மை காட், இஸ் கோயிங் டு பி எபிக் கண்டிப்பா. ஸோ பயவாரில் அனதர் கில்லு. ஸோ வேற வழியே இல்லை, இவங்கள்ட்ட தான் வந்து ரஷ் பண்ணி ஆகணும் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயவாரில் ரஃபேல் மட்டும் தான் இருக்காரு, மற்ற எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. நாய்சி பாய்ஸ் உள்ள புந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுத்துருக்காங்க. ஸோ க்ளூவால் கொஞ்சம் தப்பாக போட்டார் இல்லை, என்ன பண்ண முடியும்னு தெரியல, எப்படி வெளியில் போகிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ நாய்சி பாய்ஸ் ரஷ் பண்ணிட்டாங்க பயோவார் டீம் கிட்ட, எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஏ ஜோஷுவாக்கு ஒரு நல்ல ஹிட்டு. ஸோ ஹாஃப் தி அமௌண்ட் ஆஃப் பவர் காலி, எப்படி உள்ள போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய க்ளூவால் யூஸ் பண்ணி ஆகணும், நிறைய க்ளூவால் வேணும், கண்டிப்பாக உடப்பாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல உடப்பாங்க. இதில் பக்கத்துலேயே அனதர் சோலோ சிலைவர் பயோவார் இருந்துருக்காரு. க்ரோனா வேற இவங்க போட்டிருக்காங்க, க்ரோனா உடச்சிருந்துருக்காங்க. அலோன் ரோஹித் காலி M249 காலி பண்ணியிருக்காங்க. நாய்சி பாய் சாரி ஓ மை காட் ஹெச்சி குரூப் காலி, ஃபஸ்ட் டீம் எலிமினேட் இருக்குது. ஹெச்ஜி தான், ஹெச்ஜி தான் ஃபஸ்ட் டீம் எலிமினேட் இருக்காங்க. டிகே தினேஷ் காட் எலிமினேட். ஓ மை காட், ஸோ இவங்க டிகே இ ஸ்போர்ட்ஸ் எலிமினேட் இருக்காங்க. செம்மையாக பக்கத்தில் ஏறிட்டாங்க. ஸோ அவங்க வேற ஏதோ ஒரு டீம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ மை காட், பின்னாடிலேருந்து பயோவார் டீமில் அவர் அவங்க டீம் மேட்ஸை கில் எடுத்ததுக்கு பழி வாங்கிட்டு இருக்காரு. ரஃபேல் பார்த்தீங்கன்னா அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரஃபேல் காலி, நாய்சி பாய்ஸ் நாய்சி பாய்ஸ் உள்ளே உள்ள வந்துட்டாங்க. இவங்க டீம் உள்ள வந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்து நம்ம டீம் அவுட் ஆஃப் லோ பக்கத்தில் தான் இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபைட் சவுண்ட் கேட்டு டெஃபினட்டாக வந்திருக்காங்க. ஸோ எக்கோ எக்கோ சோலோ சர்வர்ஸ் எல்லாருமே எலிமினேட் ஆயிருக்காங்க. டிகே ஸ்போர்ட்ஸில் எலிமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் பார்ட்ஸ் ஹெல்மெட் ஆயிருக்காங்க. ஸோ டீம் பாய்சன் எப்படியோ உள்ள வந்துட்டாங்க, ஒரு வழியாக வந்து இதெல்லாம் தாண்டி உள்ள வந்தாங்க. பட் அப்படி ஷார்ட்ஸ் டீம்லேருந்து எப்படி தாண்டி உள்ள வந்தாங்க முடியல. ஷார்ட்ஸ் டீம் ரெண்டு கில் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக. அலோன் ரோஹித்தையும் டிராகோவையும் கில் எடுத்திருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ என்ன ரெண்டு கில் எடுத்திருக்காங்க. அண்ட் என்பி ஜோஷ்வா, ஸோ அவர் கில் எடுக்கிறத நிப்பாட்டவே இல்லை, கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸை வெறித்தரமாக காலிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஜிபி கில்லர் ஃப்ரம் டீம் அவுட் ஆஃப் லவ் காலி. அண்ட் டிஆர்ஜி டீம் எங்கே போனாங்க, பக்கத்திலே இருக்கார் யாது. ஓ மை காட், யாது ஏன் இந்த ஜம்பை போட்டார் அப்படின்னு தெரியல. ஒரு லேண்ட்மேன், ஐயோ ஜோஷுவா ஷார்ட் ரேஞ்சில் விட்டு திருப்பி திருப்பி திருப்பிட்டு இருக்காரு. ஸோ ஜீவா ஹெல்ப் பண்ணுவாரா? ஜீவா கண்டிப்பாக ஜோஷுவா நாக் பண்ணிட்டாரு. ஓ வேற லெவலில் ரெண்டு பேரும் நாக் பண்ணார், பட் ஹீல் பண்ண அவருக்கு கில்லு போல. கண்டிப்பாக விஜய் மட்டும் உள்ள போயணும், விஜய் உள்ள விட மாட்டாங்க. ஆப்போசிட்டில் டீம் அவுட் ஆஃப் லவ்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. டீம் அவுட் ஆஃப் லவ் பின்னாடி பார்க்கல முன்னாடி ஆல்ரெடி ஃபைட் பெற்றிருக்கனால பின்னாடி கவனிக்கல. ஸோ ரைடருக்கு நல்ல ஹிட்டு, ரைடருக்கு நேரிலே நல்ல ஹிட்டு வந்துட்டு இருக்கு. டிராகன்ஸ் டீம் உள்ள வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள வந்துட்டாங்க. பட் இங்கே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. டீம் பாய்சன் காலி கைஸ், என்பி விஜய் உள்ள வந்துட்டு இருக்காரு. ஓ மை காட், எலிமினேட்டட் காட் எலிமி, நிறைய எலிமினேஷன் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இவங்க டீம் வேறு யாருமே இல்லை, நம்ம ஷார்ட்ஸ் டீம். ஷார்ட்ஸ் டீம் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி சூப்பராக ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. மூணு கீழ் எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணாலே கீழ்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது இது நல்லா தெரியுது. ஸோ டீம் அவுட் ஆஃப் லவ்ல மில்லர் மட்டும் சோலோவாக இருக்காரு, மற்ற எல்லாம் நிறைய டீம்ஸ் எலிமினேட் ஆயிருக்கு. ஒரு வெறித்தனமான மேட்ச் போயிட்டு இருக்கு கைஸ். ஸோ பக்கெல்லாம் இல்லை மக்களே, உள்ள வரத்துக்கு வந்து ரிஸ்க் இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஏன்னா எல்லா இடத்துலையும் டீம் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி ஹெல்மெட் ஆகிறாங்க. ஸோ டிராகன் சீம் ஜோக்கர் ஓப்பனில் போயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, தான் அந்த ஸ்லோப்பில் இருக்கிறதுனால ஸ்லோப்லேருந்து வந்து சூப்பராக அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து கரெக்டாக எய்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டு குளூவால் யூஸ் பண்ணியிருக்காரு டிராகன் சீம், பேக் அடிக்கிறாங்க. மில்லர் இந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருப்பார் நினைக்கிறேன். இல்லை இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு, சைடில் இருந்தால் கில்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டிராகன்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் க்ளூவால் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஏடபிள்யூஎம் அண்ட் எம்ஐடிபி வச்சு ஒரு நேடு ஒன்று குக் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிறது வந்து நம்ம இவங்க உள்ள நேடு வரல. ஓ மை காட், நேடு வந்திருக்குது. ஸோ கோகு நாக் பண்ணிட்டாங்க. யோகேஷ் அண்ட் ஆண்ட்ரோ ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு க்ளூவால் ஃபார் சேஃப்டி போட்டிருக்காரு. ஏகப்பட்ட நேடு பறந்து வந்துட்டு இருக்கு. ஆண்ட்ரோக்கு ஸ்டில் ஹிட் விழுந்துட்டு இருக்கு. ஸோ யோகேஷை காலி பண்ணிட்டாங்க. நேடு போட்டே வந்து கண்டிப்பாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ட்ரை ஃப்ரம் ஷார்ட்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த கில்லர் மட்டும் சோலவாக இருக்கிறாரு. ஓகே, ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு மக்களே, கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டெஃபினட்டாக வேற லெவலில் கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓ மை காட், க்ரோனோ இருந்திருக்காரு, க்ரோனோ யூஸ் பண்ண வரல, ஹெட்ஷாட் பண்ணி முடிச்சிட்டாங்க. டிராகன் டீம் காட்டு பூயா